வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் அஞ்சு விதமான சட்னி பண்ண போகிறோம். ஒவ்வொரு சட்னியையும் 2 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக வேகமாக செஞ்சிடலாம். எல்லா சட்னியுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக சட்னி ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி கார சட்னி பண்ணலாம். இந்த மிக்சர் ஜாரில் ரஃபாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறேன். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள், 6-7 பல் பூண்டை தோலோடையே சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, இதுக்கு பதில் நீங்கள் பொடித்த வெல்லம், வெள்ளச்சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 5 காஞ்ச மிளகாய், மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இதில் தண்ணி சேர்க்காம லேஸ் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு, இதை மாதிரி லைட் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிப்பை இந்த சட்னியில் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக வேகமாக பண்ணக்கூடிய சுவையான வெங்காயம் தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஈஸி பச்சை மிளகாய் சட்னி பண்ணுறதுக்கு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதில் 3 பச்சை மிளகாயில் உள்ள விதைகளை எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். நீங்கள் வந்து 4 பச்சை மிளகாயில் உள்ள விதைகளை கம்ப்ளீட்டாக எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1/2 பச்சை மிளகாயில் உள்ள விதைகள் எல்லாம் எடுத்துட்டு நம்ம சட்னி அரைச்சோம்னா சட்னி வந்து அவ்வளோவா காரம் தெரியாது. பச்சை மிளகாவோட ஃப்ளேவரோட சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பச்சை மிளகாவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட எந்த சைஸ் புளியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக அரைபடும். இது கூட சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். கோர்ஸாக அரைச்சாச்சு. இது கூட 12-15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சிடாம இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். சட்னி இந்த பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு போட்டுடலாம். இந்த பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். தாளிப்பாக சட்னியில் சேர்க்குறேன். தாளிப்பு போட்டதுக்கப்புறமா இந்த தாளிப்போடு சேர்த்து சட்னியை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பரான டேஸ்டில் ஈஸியாக பண்ணக்கூடிய பச்சை மிளகாய் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. பூண்டு கார சட்னி பண்ணுறதுக்கு 6 காஞ்ச மிளகாவை வெந்நீரில் 15 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஈஸியாக அரைபற்றும். இந்த மிளகாவை தண்ணியோடையே சேர்த்துருங்க. இது கூட 15 போல் தோல் உரித்த பூண்டு, 5-6 சின்ன வெங்காயம், 1 மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பூண்டு வாசனையோட சூப்பராக இருக்கு. சட்னியை பவுலுக்கு மாற்றியாச்சு. 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிருக்கேன். தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பர் டேஸ்டி பூண்டு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு.
தக்காளி கார சட்னி பண்ணுறதுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 காஞ்ச மிளகாய், 1 சின்ன பீஸ் புளி, 5 சின்ன வெங்காயம், 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி வெங்காயத்தில் உள்ள தண்ணியை இது அரைக்கிறதுக்கு போதும். அரைச்சாச்சு, பவுலுக்கு மாற்றிட்டு தாளிச்சிடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிப்பா சட்னியில் சேர்த்துடலாம். சூப்பரான டேஸ்டில் ஈஸி தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வெங்காய கார சட்னி பண்ணலாம். 1 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்க்குறேன். இந்த வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இது கூட 1 சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக அரைப்படும். கூடவே 2 சின்ன சைஸ் பூண்டு, பெரிய பூண்டுனா 1 சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் கோர்ஸாக அரைச்சிக்கணும். மிக்சியை ஸ்பீடாக ஓட விடாமல் பல்ஸ் ஆப்ஷனில் போட்டு விட்டு விட்டு அரைச்சா இந்த மாதிரி கோர்ஸாக அரைபட்டோம். இந்த மாதிரியே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சட்னியோட சுவை நல்லாயிருக்கும். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிப்பு சட்னியில் சேர்த்துடலாம். இது காரம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்து தாளித்தா நல்லாயிருக்கும், காரம் தெரியாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஈஸி டேஸ்டி வெங்காய கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.